ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமஹாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் அரைக்கப்பளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு மேலே இருக்கிற தூளை வந்து நல்லா எடுத்துருங்க. எல்லாமே எடுக்கணுங்கிறது இல்லைங்க, நீங்கள் வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம், கருகிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நாலஞ்சு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி, சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கி வந்ததும் இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் வேர்க்கடலை சட்னி, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு வரை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான இட்லிக்கு பரிமாறுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.